सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके चरण्ये त्र्यम्बके गौरी नारायणि नमोऽस्तु देवेल वेल मुरुहा வெற்றிவேல் முருகனுக்கிரகரோகரா. புதியுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசி பலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ அமரத் மகேஷையர். ஒவ்வொரு நாளும் நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான சில விஷயங்கள் பார்த்துட்டேன்னா, ஆன்மீக தகவலில் பிரத்யேகமாக சார் நீங்கள் சொல்லக்கூடியது அத்தனையும் நான் வந்து பூஜைகள் பண்ணுறேன். குபேர வழிபாடு பண்ணின்னு இருக்கேன். அதே மாதிரி வீட்டுக்கு முன்னாடி பைரவர் படம் வச்சுட்டு இருக்கிற எருக்களம் பிள்ளையார் ரொம்ப 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 மாற்றம் தந்தது சார். உண்மையாகவே நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். எருக்களம் பிள்ளை இவ்வளோ பெரிய மாற்றங்கள், இப்படி நிறைய பேர் ரொம்ப அழகாக பயனுண்டுருக்கேன். இந்த 13ஆம் தேதி குரு பெயர்ச்சி மகாயாகம், இதில் நிறையா பேர் வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்கேன். அவள் பேரை கண்டிப்பாக நான் சொல்லியாக இருக்கணும். திருச்சியிலேருந்து ரம்யா அவர்களுக்கு முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கணும். ஏன்னா ரொம்ப அழகாக அவங்க வந்து ஸ்பான்சர்ஷிப் பண்ணியிருக்காங்க. ஏராளமான பேர் நான் சொல்லணும், அதில் குறிப்பிட்டு சில பேர்களை ஒவ்வொரு நாட்களும் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா கிருத்திகான்னு இருக்கக்கூடியவங்க அவங்க கோயம்புத்தூர்லேருந்து அவர்களும், அதே போன்று பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் அதுக்குண்டான அங்கே பிராமண போஜனம், அதாவது சாப்பாட்டுக்குண்டான விஷயங்கள்லாம் எடுத்து பண்ண அவங்களுக்கும், சவுந்தரராஜன் சொல்லக்கூடிய அவருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொள்ள வேண்டியதாக இருக்கும். அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா சென்னையிலேருந்து பார்த்துட்டேன்னா பிரியான்னு சொல்லக்கூடிய வாவா, அதே மாதிரி பெங்களூர்லேருந்து சொல்லக்கூடியவா ஹேமா லதான்னு சொல்லக்கூடியவா அவளும், அவளுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்ளணும். ஏன்னா முக்கியமான இந்த யாகங்கள் நடக்கும்போது அதுக்கு உறுதுணையாக இருந்து அவளுடைய பெயர் சங்கல்பத்துக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதே போன்று பார்த்துட்டேன்னா நிறைய விஷயத்துக்காக இந்த குரு பெயர்ச்சி சிறப்பாக நடக்கணும் சார். லோகா சமஸ்தா சுக்கினோ, இப்போ வந்து இந்த லோகத்தில் நம்மளும் இருந்துருக்கோம், எல்லாத்துக்கும் நல்ல பயனாகவும் நமக்கும் நல்ல பயனாகவும் நடக்கணும்னு சொல்லிட்டு நிறையா பேர் இதில் பங்கேற்றிருக்காங்க. நீங்களும் பங்கேற்கணும் அப்படின்னு நினச்சா 7397394829க்கு தொடர்பு கொள்ளுங்கள். வரக்கூடிய 28ஆம் தேதி திருச்செந்தூர், இந்த திருச்செந்தூரில் சிறப்பான யாகங்கள், கிட்டத்தட்ட 3 பேர் 4 பேர் யாகங்கள் பண்ணுறா, அதில் நான் வந்து கலந்து கொள்கிறேன். அந்த நிகழ்ச்சியில் நீங்களும் வந்து என்னை சந்திக்கணும், உங்களுடைய விஷயங்கள் சந்தேகங்கள் கேட்கணும். ஜோதிட சம்பந்தமாக கிடையாது, யதார்த்தமாக ஆன்மீக சம்பந்தமான கேள்விகள்லாம் கேட்கணும் அப்படின்னு நினச்சிட்டுருக்கோம். தாராளமாக நீங்கள் பங்கு பெறலாம். அதிலையும் பங்கு பெறணும்னு நினைக்கிறவா அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள். நம்ம திருச்செந்தூர் முருகப்பெருமான் எல்லையற்ற சக்தி கொண்டவர். அங்கே போனதுக்கப்புறம் பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் லைஃப்பில் பெரும் மாற்றம். நம்ம கூட வந்த மாணவர்கள், அதே மாதிரி பார்த்துட்டேல்னா நம்மளுடைய கோஆர்டினேட்டர்ஸ், அதே போன்று பார்த்துட்டேல்னா நம்ம பூஜைக்குன்னு வந்தவாளுக்கு லைஃப்பில் ஒரு பெரிய மிராக்கிள் நடக்கிறது. ஏன் அப்படின்னு பார்த்தா அந்த கோயில் மலை கடல் பூமி மூன்றுமே நிறைந்தது. கடல் மட்டத்திலிருந்து கீழாக இருக்கக்கூடிய அந்த தெய்வம் நின்று எல்லாத்தையும் காப்பாற்றக்கூடிய சக்தி படைத்தவர். சண்முகர், ஜெயந்திநாதர், சுப்பிரமணியர், செந்திலாண்டவர், அந்த சக்கரவர்த்தி எல்லாத்தோடைய வாழ்க்கையும் பெரிய மாற்றங்களை கொடுத்துருக்கார். வாழ்க்கையில் ரொம்ப துன்பம், இவ்வளோதான் முடிஞ்சது, என்ன பண்ணுறது, என்னை யாரும் காப்பாற்றுறக்கு இல்லை நினச்சவா முன்னாடி நின்று காண்பிக்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குன்னா செந்திலாண்டவருக்கு மட்டும்தான் இருக்குது. அப்பேற்பட்ட இந்த பகவானை வரக்கூடிய 28ஆம் தேதி நம்ம பிரார்த்தனை பண்ணுறோம். வெளிநாட்டில் இருந்துட்டு இருக்கலாம் சார், நீங்கள் போகிறீர்கள் சார், எங்களுக்காக வேண்டிக்கோங்க சார் அப்படின்னு அவள் பேர் நட்சத்திரங்களையும் நிறையா பேர் கொடுத்துருக்கா. மலேசியா சிங்கப்பூரில் இருக்கிறவா அவள் பேர் நட்சத்திரங்களையும் நிறையா கொடுத்துருக்கா. நம்ம போகும்போது அவளுக்கும் சேர்ந்து நம்ம சகோதர சகோதரிக்கு சேர்ந்து பண்ணிட்டு வருவோமே. சரி, இன்றைய தினத்தில் நாள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஆன்மீக டிப்ஸ் பார்க்க போகிறோம். நிறையா பேர் கேட்குறது சார், நீங்கள் சுவாமி ரூமில் வந்து இந்த மாதிரி சுவாமி விளக்கேற்றி நம்ம வந்து பண்ணுறோமே சார், சப்போஸ் நாங்கள் வந்து நான்வெஜ் எல்லாம் சமைக்கிறோம், அப்போ வந்து அந்த அங்கே அன்னபூர்ணேஸ்வரி வச்சுக்கலாமா? நம்ம சொல்லக்கூடிய எல்லாமே சாத்வீகமான வழிபாடு. சாத்வீகமான வழிபாடுங்கும்போது உங்களுக்கே ஒரு சந்தேகம் அதில் எழுறதுன்னு வச்சுக்கோங்களேன், இது வைக்கலாமா அப்படின்னு சந்தேகமானதான் வைக்கப்படாது. சரி சார், நான் இதை வைக்கிற சார், இனிமேல் நான் மாறிக்கிறேன் சார், ரொம்ப விசேஷம். ஏன் அப்படின்னு சொன்னால் பக்தி, இந்த பக்தியில் நம்ம வந்து தபஸ் இருக்கணும், நம்ம வந்து கொஞ்சம் நம்மளை மாற்றிக்கணும். ஒரு சாதாரண மனிதன் இந்த லோகக்ஷேமத்துக்காக தன்னை பற்றிய கவலையை மறந்து இந்த உலகத்தை பற்றிய கவலைகள் அவனுக்கு இருக்கும்போது அவன் சித்தரிஷியாக மாறிவிடுறார். எல்லாத்தையும் திறந்து ஒரு காட்டுக்குள்ளே போய் தபஸ் இருக்க ஆரம்பிக்கிற பகவானுக்கு எல்லாமே இருந்துன்னு இருக்கு, பக்தரை பற்றி கவலை இருக்குது, அதனால்தான் யோக சிந்தனையில் போயிடுறார். இந்த மாதிரி நம்மளுடைய தபஸ் என்றைக்குமே ஒரு பெரிய பலன்களை கொடுக்கும். ஆக நான் வந்து சுவாமி ரூமில் வந்து நீங்கள் வைக்க சொன்ன அன்னபூர்ணேஸ்வரியை வச்சுருக்கோம் சார்,
ஆனால் நாங்கள் வந்து இப்படி சமைக்கிறோம், வைக்க வேண்டாம். இல்லை சார், நாங்கள் மாற்றிக்கிறோம். நல்லது. உங்களுக்கு அந்த கேள்விகள் எழக்கூடிய எல்லா விஷயங்களையும் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குது. அதுதான் உண்மை. இன்றைக்கி ஆன்மீக டிப்ஸில் அற்புதமான சில விஷயங்கள் நம்ம பார்த்தோம். நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 23/10/2021 ஸ்ரீபல வருஷம், ஐப்பசி மாதம் 6ஆம் திருநாள் சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் கிருத்திகை. இன்றைய திதி திருத்தியை. சந்திராஷ்டம நட்சத்திரம் சித்திரை சுவாதி துளாராசி. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் காலை 9:00 முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 வரை. இன்றைக்கி கிருத்திகை விரதம் முருகப்பெருமானுக்கு ரொம்ப விசேஷகரமான நாள். முருகா 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 முருகான்னு சதாகாலம் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கோம், வேல் பூஜை பண்ணிட்டு இருக்கோம். அருகில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு சென்று இன்றைக்கி வேல் அபிஷேகம், முருகப்பெருமானுக்கு அபிஷேக ஆராதனை பண்ணிப்போம். முருகனுடைய கந்த சஷ்டி கவசத்தை, சண்முக கவசத்தை படித்து பாருங்கள். ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். இன்றைக்கு உண்டான நாள் கிருத்திகை, ரொம்ப விசேஷகரமான நாள். விரதம் இருக்கிறவாளுக்கு, குழந்தை வரம் வேணும்னு நினச்சின்னு இருக்கிற வாழ்க்கை, எல்லா காரியங்களும் சித்தியாகக்கூடிய அற்புதமான நாள்னு சொல்லலாம். சரி, இன்றைக்கி நாளுக்கு உண்டான சிறப்புகள் பார்த்துட்டோம் இல்லையா. நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுற வாழ்க்கை, புதுயுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு 12 ராசிக்கு பிரத்யேக பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, ஒரு பக்கம் வரவுகள் இருக்கும், இன்னொரு பக்கம் செலவுகள் ஆயிண்டே இருக்கும். என்ன பண்ணுறது சார், இவ்வளோ செலவுகள் ஆயிருந்தா என்ன பண்ணுறது? சரி இருக்கட்டும், நமக்காக கிடையாது. சாப்பாட்டுக்கான விஷயத்தை பேசப்படாது, பொருட்கள் வாங்கினதுக்காக பேசப்படாது, சேமிப்புக்கு உண்டான விஷயத்தை பேசப்படாது. விரையும் வீடு கட்டுறதுனா விரையாக தான் சரியும், இடம் வாங்குறதுனா விரையாக தான் சரியும். பின்னாடி நமக்கு ஒரு அசர்ட் ஆச்சே அப்படிங்கிற சிந்தனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். பழைய வாகனத்தை கொடுத்து புதுசாக வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். வெளியூர் பிரயாணத்தை பற்றி சிந்தனை பண்ணக்கூடிய அற்புதமான நாள். சின்ன சின்ன முயற்சிகள் பெரிய பலன்களை கொடுக்கூடியதாக இருக்கும். நல்ல பெயர்கள் வாங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருந்துருக்கும், அதை குழந்தைகளுக்கு எடுத்து சொல்லுவீங்க. மேஷராசி என்பர்கள் படிப்பில் முக்கியத்துவம் கொடுப்பீங்க. நர்ஸாக ஒர்க் பண்ணிட்டுருக்கோம், டாக்டராக இருந்துருக்குவா, கிளினிக் வச்சுருக்கோம், ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ண வச்சுருக்கோம், மெடிக்கல் ஷாப் வச்சுருக்குவா, அது மாதிரி லேபில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, சயின்டிஸ்ட்டாக இருந்துருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் காவி. வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு மேஷராசி என்பர்களே. ரிஷபராசினியர்களே, ஒரு காரியத்தை எடுத்து பண்ணுறோம், நிச்சயம் நமக்கு அனுகூல்யமாக இருக்குங்கிற நம்பிக்கை நம்மளுக்குள்ளே இருந்துருக்கும். அதே மாதிரி நடந்துருத்துனா பெரிய ஒரு சந்தோஷம் உங்களுக்குள்ளே கூடி வரக்கூடியது. பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். பொலிட்டிக்கலில் இருக்கிறவாளுக்கு புதிய பதவிகள் கிடைக்கக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும், ஷேர் சம்மந்தமாக. அதே சமயத்தில் பார்த்துட்டுனா ட்ரேடிங் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவா, பண விஷயங்களில் கவனம் என்பது தேவை. பார்த்து பார்த்து ஒவ்வொரு காரியத்தை பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஏதேனும் புதுசாக ஏதாவது வாகனம் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். ஆஃபீஸுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினம். சில முக்கியமான நபர்களை சந்திக்கும் பொழுது காஸ்ட்லியான பொருட்களை கிஃப்டாக கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். அதை வாங்கி அவங்ககிட்ட கொடுக்கும்போது ஒரு பெருமை உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ரொம்ப நாளாக இந்த பொருள் வாங்கணும் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்த விஷயத்தை இன்றைக்கி கொடுத்து வாங்கி அதை பயன்படுத்தும்போது ஒரு மற்ற மகிழ்ச்சியை இன்றைக்கி அனுபவிக்கக்கூடியதாக இருந்துகிட்டு, குடும்பத்தோடு சேர்ந்து எங்கேயாவது வெளியில் போயிட்டு வருது, நண்பர்களோடு எங்கேயா வெளியில் போயிட்டு வருது, இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் எடுத்து பகிர்ந்து கொள்ளும்போது மனசில் இருக்கக்கூடிய பாரங்கள்லாம் குறையும். சின்ன சின்ன சண்டையை பெருசாக நினைக்க வேண்டாம். இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் திருப்பதி வெங்கடநாத சுவாமி வழிபாடு, விசேஷ வழிபாடு ரிஷபராசி என்பர்கள். மிதுனராசினியர்களே, பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடிய நல்ல நாள். இன்றைக்கி நட்சத்திரம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, நண்பர்கள் மூலமாக சில காரியத்தை நடக்கும். அதே மாதிரி நம்ம போகிறதுக்கு முன்னாடி அந்த காரியம் நடந்துச்சுனா ஒரு பெரிய சந்தோஷங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நீங்கள் நினச்சின்னு இருக்கக்கூடிய நபர் உங்களுக்கு ஃபோன் பண்ணால், இப்போ தான் நினச்சா அவளுக்கு ஃபோன் பண்ணுறான், கனவுல நினச்சா அப்படியே நடக்கிறது. இப்படி ஒரு ஆச்சரியமான விஷயங்கள்லாம், இன்ட்யூஷன்லாம் உங்களுக்கு பலிதத்தை ஏற்படக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா இன்றைக்கி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு அனுகூல்யமாக லாபகரமாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். திருமண சம்பந்தமாக எதிர்பார்த்துட்டுருக்கிறவளுக்கு அனுகூல்யம், வேலை சம்மந்தமாக மாற்றம் எதிர்பார்த்தவளுக்கு நல்ல வேலை, வீடு கிடைக்கலேன்னு வருத்தப்பட்டவளுக்கு வீடு கிடைக்கிறதுக்குண்டான யோகங்கள் உண்டு. சில வயசானவா கூட மாட இருந்து கவனித்து கொள்ள வேண்டும். அவளுடைய சின்ன சின்ன விஷயங்களும் சரி அவள் பண்ணிப்பா அப்படின்னு எடுத்துக்காத, உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணிட்டேன்னா ரொம்ப விசேஷகரமாக இருந்துகிட்ருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். கடகராசி என்பர்களே, அமைதியாக இருந்து பல காரியத்தை சாதிக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். நல்ல நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் வந்துட்டுருக்கு. விடாத உழைப்பு உங்களுக்கு பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரதுக்குண்டான முயற்சிகளில் எடுத்து பார்த்துப்பீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் சம்மந்தமாக, மரம் சம்மந்தமாக, கார்பெட்டிங் சம்மந்தமாக, அட்டைப்பட்டி சம்மந்தமான தொழில் பண்ணிட்டுருக்கா. அதே மாதிரி துணி சம்மந்தமாக, கார்மெண்ட் சம்மந்தமாக வச்சுருக்கா, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தமாக, ஃபுட்டு சம்மந்தமாக, கேட்டரிங் சம்மந்தமாக, ஹோட்டல் சம்மந்தமாக, கல்யாண மண்டபம் வச்சுருக்குவா. அதே மாதிரி சினிமா தேட்டர் திரையரங்கு வச்சுருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். அஷ்டம சனி இனி வரக்கூடிய காலகட்டங்களில் வரப்போகிறது, அடுத்த வருஷம் 2022 வரப்போகிறது எப்படி இருக்குமோ அதை நினச்சி இப்போ வருத்தப்படாதீங்க.
அதற்குண்டான சேமிப்புகள் எடுத்து வச்சுக்கோங்க அவ்வளவுதான். குரு எனக்கு சரியில்லைன்னு சொன்னாலே நான் என்ன பண்ணுறது, சரியா இருக்கும் கவலைப்பட வேண்டாம், வார வாரம் குரு வழிபாடு பண்ணா போதும். இப்படி என்றைக்கோ நடக்கக்கூடிய விஷயத்தை நினச்சி இன்றைக்கி வருத்தப்பட வேண்டாம். இன்றைய காரியங்கள் பாருங்கள், உங்களுக்கு வெற்றியாக நடக்கக்கூடியதாக இருக்கும். கடகராஜ என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம். சிம்மராசி என்பர்களே, நல்ல நாளுங்க, நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுத்துக்கோங்க. யார் வேலையும் குறைச்ச மதிப்பிட்டுறாதீங்க. ஏதோ இவங்க இப்படி வேலை செய்யலான்னு நம்ம பேசி திட்டி பேசிடலாம், அப்படியா அப்படி நினைக்கவே நினைக்காதுங்க. அவா இல்லைன்னா அந்த காரியம் நடக்காது, நீங்கள் தான் அந்த காரியத்தை செய்து முடிக்கணும். அப்போ முடிந்த வரைக்கும் வேலை செய்கிறவாளுக்குண்டான சரியான விஷயத்தில் ரெகக்னேஷனை கொடுக்கறது ரொம்ப நல்லது. ஒரு கம்பெனி வச்சுட்டுருக்கோம், இன்டீரியர் டெக்கரேட்டராக இருந்துட்டுருக்கிறோம், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறவாளுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதற்கு புதிய கான்ட்ராக்ட்லாம் உங்களுக்கு கிடைக்கும். பணம் வாங்கினவா திருப்பி கொடுப்பாளா கொடுப்பாளான்னு வருத்தப்பட்டு திருப்பி கொடுக்கறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. விடாத உழைப்பு பெரிய வெற்றியை தரக்கூடியதான். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். வழக்குகள் இருந்துருக்கோ, பிரச்சனை இருந்துருக்கோ, அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மனசில் இருந்த ரொம்ப நாள் இருந்த கலக்கங்கள் தீரும், பணவரவுகள் கூடி வரும், புதிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு அனுகூல்யம் பிறக்கக்கூடியதாகவும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு, நரசிம்மர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. சிம்மராசி அன்பர்களே, கன்னிராசி நேர்களை, அனுகூல்யம் பிறக்கக்கூடிய அற்புதமான நாள். நிறைய உடல் உபாதைகள் சம்பந்தமான விஷயங்களை பற்றி இன்றைக்கி பேசுவேன். தோல் சம்பந்தமான உபாதை, கை கால் வலி சம்பந்தமான உபாதை, முதுகு சம்பந்தமான பிரச்சனைகள், இந்த மாதிரி உடல் ஆரோக்கிய சம்பந்தமான விஷயங்கள்லாம் இன்றைக்கி நிறைய டிஸ்கஸ் பண்ணுவேன். முடிஞ்சால் ஆஸ்பத்திரி போயிட்டு வந்து ஒரு ஒப்பீனியன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அதற்குண்டான ஃபர்தர் ப்ரொசீஜர்லாம் எடுத்து பண்ணுவீங்க, உங்களுக்கு சாதகமாக இருக்கும். குழந்தை வரம் எதிர்பார்த்தவாளுக்கு தெய்வாதினமாக மருத்துவ ரீதியாக குழந்தை வரங்கள் உண்டு. விடாத உழைப்பு பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். ஜோதிட சம்பந்தமாக, ஆன்மீக சம்பந்தமாக, பரிகார முறைகள் சம்மந்தமாக எடுத்து பண்ணுவீங்க. இன்றைய தினத்தில் பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் நமக்கு பிரயாணத்தை தவிர்த்துக்கணுங்கிற சிந்தனைகள் தானாகவே மனசில் தோணும், அதுதான் சரியும் கூட. அதே சமயத்தில் யாராவது அவங்க பிரச்சனையை எடுத்து உங்ககிட்ட பேசி நீங்கள் பேசுங்கன்னு சொன்னால் அதில் தலையிடவே தலையிடாதீங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் இரண்டு நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, விசேஷ வழிபாடுங்க கன்னிராசி என்பர்களே. துளாராசி நேர்களே, ஒரு காரியத்தை நம்ம அப்புறம் பண்ணிப்போம் அப்படின்னு மனசு சொல்லிடுது, சரி நல்லது தான், ஏதோ ஒரு நல்லதுக்கு தான் இந்த காரியத்தை எக்ஸிக்யூட் பண்ண, நிச்சயம் அது செய்கிறது நல்லது. சட்டுன்னு தோணக்கூடிய விஷயத்தை உடனே இமீடியட்டாக பண்ணிடாதீங்க, ஒன்றுக்கு நூறு முறை யோசித்து செய்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். தெய்வ அனுகிரகங்கள் கூடி வரும். இன்றைக்கி பிரயாணம் வேண்டாம். இன்றைக்கி முக்கியமான விஷயங்களில் கையெழுத்து போடும்போது ஒன்றுக்கு நூறு முறை பிறருக்கு சிபாரிசு பண்ணும்போது கவனமாக பண்ணணும். பெரியவங்ககிட்ட கேட்டுட்டு அந்த காரியத்தை பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். ஐயோ இதை விட்டுட்டோம்னா போச்சு அப்படி நினைக்கவே நினைக்காதீங்க, உங்களுக்கு சாதகமாக தான் எல்லா காரியமும் நடக்கக்கூடியதாக இருந்துருக்கும். தெய்வ அனுகிரகங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன்னா உங்களை பற்றி இப்படி சொல்லிட்டா அப்படி சொல்லிட்டேன்னு மற்றவங்க சொல்லும்போது பெருசாக நீங்கள் எடுக்கவே எடுக்குவேன். திருப்பி அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறது, அவங்கள பிடிச்சி சத்தம் போடுறது, வீட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனையை பெருசு பண்ணுறது, மூணாவது மனுஷாவை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுறது, இந்த மாதிரி விஷயங்களே நீங்கள் எதுவுமே யோசிக்க வேண்டாம். நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு சென்று வாங்க, நிறைய மனசார வேண்டிக்கோங்க, அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய பலன்கள் கூடி வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு வெற்றி வழிபாடுங்க இன்றைய தினம். விருச்சிகராசி என்பர்களே, நிறைய அலைச்சல்கள் இருக்கும், நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இல்லை அப்படின்னு சொன்னால் ஒன்றுக்கு நூறு முறை ஒரு காரியத்தை போக வேண்டியிருக்கும். வாப்பா வாப்பா வாப்பான்னு கூப்பிடுவா, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுறியான்னு சொல்லி ஒரு மணி நேரம் பண்ணிவிடுவான். என்னடா அது, இன்றைக்கி இந்த காரியம் நடக்குமா நடக்காதான்னு தள்ளாடின்ற பேர் சாயந்தர நேரத்தில் இந்த காரியம் நடந்துடும். இந்த மாதிரி இன்றைக்கி கொஞ்சம் இழுபறியாக இருக்கும், அந்த காரியங்கள்லாம் உங்களுக்கு வெற்றி பெற்றுருக்கும், கவலையப்பட வேண்டாம். நிறைய விஷயங்கள், மரைன் இன்ஜினியராக இருந்துருக்குறோம், ஏர்ஃபோர்ஸில் ஒர்க் பண்ணின்னு இருக்கிறவங்க, படிச்சுட்டு இருக்கவங்க, இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கவங்க, அனுகூல்யம் பிறக்கக்கூடியதாக இருக்கும். வேலை கிடைக்குமா சார், எனக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் சக்ஸஸ் ஆகிடுமா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவாளுக்கு அனுகூல்யம், ஐடியில் ஒர்க் பண்ணுற வாழ்க்கை, இடமாற்றம் எதிர்பார்த்த வாழ்க்கை நிச்சயம் வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். அப்ராட் வெளிநாடு சம்பந்தமான பிரயாணம் வச்சுட்டுருக்கிற வாழ்க்கை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் பிறக்கக்கூடியதாக இருக்கும். சில நேரம் குடும்ப விஷயங்களை மற்றவாட்டை பகிர்ந்துக்கிறத அறவே தவிர்த்துக்கணும். நம்மளுடைய வீக்னஸ் வெளியில் தெரிஞ்சுன்ற தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் நான்கு நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சித்திரகர் வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம். தனுராசி என்பர்கள் உயர்வான சிந்தனை, பல விஷயங்களை யோசிக்கும் பொழுது என்ன பண்ணுங்கிற எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். நல்ல நண்பர்கள் மூலமாக நிறைய நல்ல காரியங்கள் நடக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் உங்களுக்கு அனுகூலியமாக நடந்துகிட்டு இருக்கக்கூடியதாக இருக்கும். யாராவது ரொம்ப முக்கியமானவன் நம்மகிட்ட பேசலாம், ஐயோ நம்ம என்ன தப்பு பண்ணோம், ஏன் நம்மகிட்ட பேசாமல் இருந்திருக்கு, இந்த மாதிரி சில யோசனைகள்லாம் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். சேமிப்பை பற்றி இன்றைக்கி நினைப்பீங்க, வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, தோட்டம் வாங்குறது போன்ற விஷயங்கள்லாம் யோசனை, விவசாயம் பண்ணிட்டு இருக்க வாழ்க்கை அனுகூல்யம் பிறக்கக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கு. இன்றைக்கி நட்சத்திரம் உங்களுக்கு சாதமாக இருக்கங்காட்டி
வேலை வாய்ப்பு எதிர்பார்த்தவன் நமக்கு வயசாக எடுத்து யார் வேலை கொடுக்க போகிற, நிச்சயமாக வேலை கிடைக்கும். சுமை கடனுக்கு கடனுக்காக கடன் வாங்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஆறு நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வ திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு, விசேஷ வழிபாடு தனுர்ராசி என்பர்களே. மகர ராசி நேயர்களே, நன்மை பெய்யக்கூடிய நல்ல நாள், நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். மனசில் இருக்கக்கூடிய கவலைகள் போகும், துக்கங்கள் போகும், வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சினிமா சம்பந்தமான துறைகளில் இருக்கிறவளுக்கு அனுகூலியம், தற்காப்பு கலை கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறவளுக்கு வெற்றி. ஆன்லைன் சம்மந்தமான கிளாஸ் எடுத்துருவா, பாட்டு டான்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் கற்றுக் கொடுத்துட்டுருக்கவளுக்கு, அகாடமி வச்சுருக்கவளுக்கு அனுகூலியம் பிறக்கக்கூடியதாக இருக்கும். சார், நான் படிப்பை விட எனக்கு ஸ்போர்ட்ஸ் தான் நல்லா வர்றது. பெற்றவாட்டை எடுத்து சொல்லுங்க, அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவாங்க. நிச்சயம் உங்களுக்கு அது அனுகூல்யம் பிறக்கக்கூடியது. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஆறு நிறவெண்மை. வழிபாட்டுக்குண்டானதே குபேர வழிபாடு மகாராஜ என்பர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. கும்பராசி நேர்களே, இன்னைக்கு யதார்த்தமாக வண்டியிலையோ வாகனத்தையோ போகும்போது ஏதாவது டக்குன்னு வந்துவிட்டா தெரியாமல் வந்துருப்பா, திருப்பி அவாட்டை எதிர்த்து பேசி சண்டை போட்டு ஒரு காரியமும் நடக்க போகிறது. சின்ன சின்ன விஷயத்தை அப்படியே விட்டுணும், பெருசாக அதெல்லாம் நினைக்க வேண்டாம். நம்ம வீட்டில் இருக்கிறவாலே ஏதோ ஒன்று பேசுகிறான், ஏதோ மனசங்கடத்தில் பேசுகிறான்னு நினச்சிக்கோங்க. ரொம்ப பிரியமானவன் பேசும்போது மனசை அப்பப்போ கவலைப்படுத்து தான் செய்யும். இருந்தாலும் எதுக்காக பேசினா ஏதோ அவளுக்கு மனசங்கடம் அப்படின்னு நினச்சிக்கோங்க. சில நேரம் விட்டு பிடிங்க, நிச்சயம் உங்களுக்கு இந்த பாதகங்கள்லாம் போடும். பிரியமான சில விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணுவது மன நிம்மதி கூடி வரக்கூடியதாக இருக்கும். விடாத உழைப்பு பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். எதிர்காலத்தை பற்றிய சிந்தனைகள், குழந்தைகளை பற்றிய நிறைய சிந்தனைகள் இருந்திருக்கும். வியாபாரம் சரியாக ஓடுறதில்லையேன்னு கவலைப்பட்டு இருந்தது ஏழரை சனினால் இருந்துருக்குன்னு ஒரு யதார்த்த சிந்தனையை மனசில் வச்சுக்கோங்க. ஆனால் முயற்சி பண்ணுங்கள், நிச்சயம் அதெல்லாம் தாண்டி நிச்சயம் வெற்றிகள் கிடைக்கக்கூடியதாக. திடீர் பணவரவுகள் வரும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் எட்டு நம் கருணீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். மீனராசி என்பர்கள் யதார்த்தமான சில பதவிகள், எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூல்யமாக இருந்துருக்கும். தெய்வானுகிரகங்கள் கூடி வரக்கூடியதாக, நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் உங்களுக்கு வெற்றி தரக்கூடியதாக இருக்கும். முயற்சிகள் பெரிய மாற்றத்தை கொடுக்கும், முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். சில நேரம் முக்கியமான பொறுப்புகள் பகவானுடைய அனுகிரகத்தை நமக்கு கிடைக்கும், அதை அப்படியே ஏற்றுக்கிறது நல்லது. அதன் மூலமாக ஒவ்வொரு படியாக நம்ம டெவலப் ஆக முடியும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகிழ்ச்சி தரக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலங்கள் பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராசத்தில் நம்ம பார்க்கக்கூடியது. சில நிறையா பேர் பார்த்துட்டு இந்த குதிரை லாடம் வச்சுருக்கிறத நம்ம பார்த்துருக்க முடியும். இன்னைக்கு குதிரை லாடம் இதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். குதிரை அப்படிங்கிறது பார்த்துட்டுலாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சூரிய பகவானுடைய அற்புதமான வாகனம். அதே மாதிரி ஐயப்ப சுவாமியினுடைய வாகனம் கூட நீங்கள் பார்த்துட்டேன்னா ஹரிவராசனம் பாட்டிலே வந்துருக்கும், குதிரை வாகனம் அப்படின்னு வந்திருக்கும் ஐயப்ப சுவாமியினுடைய வாகனம். அதே போன்று பார்த்துட்டேன்னா பால் கடலை கடையும் பொழுது அந்த இடத்துல வந்ததில் உச்சைஸ்ரவாஸ் அப்படிங்கிற ஒரு வெண்மையான குதிரை ஏழு தலைகள் கொண்டு வந்திருக்கிறத நம்ம பார்த்துருப்போம். நம்ம அதுக்குண்டான படத்தையும் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். நிறைய பேர் வீடுகளில் அதை வச்சுருப்பீங்க. இந்த குதிரை ரொம்ப விசேஷ மரமானது. அது வந்து எப்போவுமே தனக்குள்ளே ஒரு அஸ்வினி முத்திரைன்னு சொல்லுவாங்க. அந்த முத்திரையை எப்போவுமே அது வந்து போட்டுட்டே இருக்குமா. தியானத்தில், யோக முறைகளில், பிரதான முறைகளில் அந்த அஸ்வினி முத்திரை ரொம்ப விசேஷம். மகாலட்சுமியை ஒரு முறை பார்த்துட்டேன்னா அந்த குதிரை மேலே உச்சைஸ்ரவாஸ் மேலே ரொம்ப பிரியப்படும் போது மகாவிஷ்ணு பேசின்னு இருக்கார். கடைசியில் என்ன நீ கவனிக்காமல் அங்கேயே பார்த்துட்டு இருக்க, நீ கல்யாணியாக இந்த உலகத்தில் பிறக்கணும்னு சொல்கிறா. மகாலட்சுமியை குதிரை கல்யாணியாக அவதாரம் பண்ணுறான், அப்படி ஒரு புராணங்கள் இருக்குது. அப்போ இந்த குதிரைக்கு அவ்வளோ மகத்துவங்கள் இருக்குது. லக்ஷ்மி கடாட்சம், அதாவது கல்யாணியாக பிறக்கக்கூடிய மகாலட்சுமி, அப்போது லக்ஷ்மி கடாட்சம் அதில் இருக்குது. இந்திரனுடைய வாகனமாக உச்சைஸ்ரவாஸ் இருக்குது. அப்போ அந்த குதிரை இந்திரன் அனுகிரகம் கொண்டது, அப்போ செல்வங்களை நிரப்பக்கூடியது. ரெண்டாவது பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் யோக முத்திரையை எப்போவுமே தன்னுக்குள்ளே போட்டுருக்கங்காட்டி இந்த குதிரைக்கு யோக சக்தியும் உண்டு. அதனால் அது மூணாவது பலன்கள் உண்டு. இப்படி இந்த மூன்று பலன்கள் யதார்த்த பலன்கள். இதற்கு மேலே நிறைய பலன்கள் இருக்கும். அப்படி அந்த குதிரை லாடம், அதுவும் வெண்மை கொண்ட குதிரை, வெள்ளை குதிரை, அந்த குதிரை லாடம் வந்து வைத்துக்கொள்வது ரொம்ப விசேஷம். இன்றைக்கும் சைனீஸ் வாஸ்துவில் இந்த குதிரை லாடம் வைக்கிற வழக்கங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். அது திருஷ்டியை போகக்கூடியதாக இருக்கும், தடைபெற்ற காரியங்கள் வெற்றி ஆகக்கூடியதாக இருக்கும். இரும்புக்கு எப்போவுமே யதார்த்த ஒரு பலன்கள் உண்டு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து அதிபதியாகப்பட்டவர் சனி பகவான்.
அப்போ தடைபட்ட காரியங்கள் மாறுறதுக்கு இது ரொம்ப உதந்ததாக இருக்கும். வீட்டினுடைய வாசல் முன்னாடி மாட்டிக்கிறது, அல்ல வீட்டில் உள்ள வரும்பொழுது மாட்டி வச்சுருக்கு. சில பேர் ஃப்ரேம் போட்டு மாட்டி வச்சுருப்பான். அப்படி பண்ணிக்கிறதும் விசேஷகரமான பலன்கள் இருக்குது. சார் நீங்கள் வச்சுருக்கல, எஸ் நான் வச்சுருக்கோம், மாற்றம் இருக்கா, நன்னா இருக்கு. தடைபட்ட காரியம் திருப்பி ஓடுறதுக்கு இந்த குதிரை லாடம் ரொம்ப விசேஷகரமாக இருக்குது. ஒரு கம்பெனி, அந்த கம்பெனி வாஸ்து பார்க்க போய் நான் அந்த கம்பெனியில் வந்து இதை எடுத்து சொல்லியிருக்கேன். அந்த பெரிய ஷட்டருக்கு முன்னாடி குதிரை லாடம் சங்கு அதை பிரதிஷ்டை பண்ணுங்கன்னு சொன்னேன். ஒரு முறை அவர் வந்து அதை செய்து போகும்போது நிறைய அவருக்கு பேப்பர் சம்மந்தமான ப்ராப்ளங்கள் எடுத்து தடைபெற்ற காரியங்கள் மாறி திருப்பி கம்பெனி ஓட ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பெரிய ஆச்சரியப்பட்டார். சார் நீங்கள் காப்பாற்றினது ஒருத்தர் ரெண்டு பேர்த்தோட வாழ்க்கை கிடையாது, கிட்டக்கிட்ட பார்த்துட்டிங்கன்னா 200 பேர்த்தோட வாழ்க்கை சார்னர். அந்த அதிசயமும் அந்த அற்புதமும் தந்தது தான் அந்த நிகழ்வு. அந்த சின்ன விஷயம் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்தது. நம்ம பெரியவர்கள் செய்த ஒவ்வொரு காரியத்துக்கும் ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்குது, மூட நம்பிக்கை கிடையாது, ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கையின் பேரில் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நிச்சயம் மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த உச்சைஸ்வர வாஸ் அப்படிங்கிற குதிரையுடைய விஷயங்கள் படமாக நம்ம நிறையா பேருக்கு சொல்லியிருந்தோம், அதை நிறையா பேர் வாங்கி வச்சு பயன்படுத்திருக்கேன். குதிரை லாடம் வச்சோம்னா இவ்வளோ நன்மைகள் இருக்குது. நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள், ஒரு பயன்பெற்று பாருங்கள், நிச்சயம் நல்ல பலன்கள் உண்டு. மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.